ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதை வைத்துதான் ஒவ்வொரு தமிழ் மாதம் கணக்கிடப்படுது. அப்படி சூரிய பகவான் மேஷத்தில் நுழையக்கூடிய காலத்தை தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேஷத்தில் சூரியன் வரும்போது சூரியன் உச்சமடைகிறார். ஏப்ரல் 14 தேதி அன்று சூரியன் மேஷராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதனை தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வந்துட்ருக்கோம். இந்த சோபகிருத தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுவதோடு இருள் கிரகமான ராகுவுடன் கிணைந்து புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதோடு அன்றைய தினத்தில் குருவும் இடம்பெயரிருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அப்படியான இந்த சோபகிருத வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகிறது, அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம், இப்படி அனைத்து வித தகவல் இன்னைக்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சித்திரை மாதத்தில் மேஷராசிக்கில் ராகு, சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாம் ராசிக்கில் கேது, கும்ப ராசிக்கில் சனி பகவான் அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. மேலும் குரு பகவான் சித்திரை மாதம் 8 மீனத்தில் இருந்த மேஷத்திற்கும், சித்திரை 19 சுக்கர பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கும், சித்திரை 27 செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசியினர் பெறப்போகும் பலன்கள் என்ன, பாதகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியினரே இந்த சித்திரை மாதம் கேது இடம் பெற்றிருக்கிறதுனால உடல்நிலையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. மருத்துவம் சார்ந்த செலவு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பிருக்கு. வேலையிலையும் கடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். செய்ய நினைத்த காரியங்களில் தடைகள் ஏற்பட செய்யும். மற்றவர்களிடம் குடும்பத்தை பற்றியோ தொழில்களை பற்றியோ கூற வேண்டாம். 5 கிரக சேர்க்கையின் காரணமாக வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. சிறிய உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் கவனித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. பொருளாதாரத்தில் சற்று கவனமாக வைக்கிறீங்க. கடன் கொடுக்கறது, வாங்கல்ல ஈடுபடுவதை இந்த மாதத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தாரிடையே சண்டை சச்சரவுகள் இந்த மாதத்தில் ஏற்படலாம். அதனால பொறுமையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். செய்யக்கூடிய காரியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. அதே மாதிரி போர்க்குணம் கொண்ட பூமிகாரகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக கடன் வாங்க முடிவு பண்ணுவீங்க. மருத்துவம் படிக்க ஆசைப்படும் மகனுக்கு வேண்டிய உதவியையும் செய்வீங்க. புதிய வீடு கட்டுவதற்கு இன்ஜினியரை வைத்து பிளானும் போடுவீங்க. செங்கல், மணல், இரும்பு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குங்க. மருத்துவர்கள், விளக்கறிஞர்கள் கடின உழைப்பால் மிகப்பெரிய புகழை அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதாகவே இருக்கும். அதனால் சற்று கவனமாக வைக்கிறீங்க. சாதுரியமாக காரியத்தை செய்து முடித்து அதை சமாளித்து வெற்றியையும் காண்பீங்க. அதே போல் தாய் தந்தை காசி யாத்திரைக்கு அனுப்பி வைப்பீங்க. அட்சய திருதியை அன்று மனைவிக்கு நகை வாங்கியும் கொடுப்பீங்க. அரசாங்க உயர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்க பெற்று மகிழ்ச்சியும் அடைவாங்க. அதே போல் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்கினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உடல்நிலைகள நீக்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. இந்த மாதம் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாக கவனமாகவே இருங்க. இந்த மாதம் பண தேவை அதிகளவிலேயே ஏற்படலாம். இடமாற்றமும் அதிகளவில் உண்டாகும். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமாக செலவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவு இருக்குங்க. வாகன யோகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எழுத்து வகையில் எதனையுமே சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படலாம். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது அல்லது நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. கணவன் மனைவி
கல்விக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். வெளியூர் பயணம் செல்லவும் நேரலாம். துடிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவதும் நல்லது. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தனலாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைக்கவும் பெறுவீங்க. அதே போல் புதிய பொறுப்புகள் இந்த மாதத்தில் விருச்சிக ராசியினருக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படுங்க. சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க. எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் நேரிடலாம். பணவரவு அதிகரிக்க செய்யும். வீண் அலைச்சல்கள் திடீர் கோபம் உண்டாகலாம். காரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. மதிப்பு அந்தஸ்து உயரும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாகவே நடந்து முடியும். பணியாளர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவே இருக்கும். அதனால கவனமாகவே இருங்க. வக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவி கிடையில இருந்து வந்த இடைவெளியும் குறையும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்குங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனால வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம். உடன் பணிபுரியும் பணியாளர்களால் சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க. மேலிடத்தின் மூலமாக உங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும். அதே போல இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். பயன் தரும் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீங்க. நிகழ்ச்சிகள்லையும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மனதில் தைரியம் உண்டாகும். பணவரத்து குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனமாக வைக்கிறீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத்தீவையும் ஏற்படலாம். பணியாளர்கள் எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் அது பற்றி அதிகமாக யோசிப்பீங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் சகஜ நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். திடீர் பணத்தேவையும் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். புது ஒப்பந்தங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகள் சாதகமாகவே முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும். நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும். எதிலையுமே நிதானம் அவசியங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்கறதுல ஆர்வம் உண்டாகலாம். திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் நிகழ்ச்சிகளையும் செய்து முடிச்சிடுவீங்க. இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு மனக்கலக்கம் கூட உண்டாகலாம். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கியும் விடுவாங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். விருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். வீண் செலவுகள் உடல்நல பாதிப்பு இந்த காலத்தில் அவ்வப்போது ஏற்படதாக செய்யும். அதனால் கவனமாகவே இருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். வாடிக்கையாளர்களின் ஆதரவு நீடிக்கும். தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும். பணவரத்து மன மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையும் குறையும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவி அல்லது கூடுதல்
உங்களால் பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலமும் அடைவீங்க. உழைப்பிற்கு ஏற்ற பலனையும் அடைவீங்க. நிலுவைகளுக்கு இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் உங்களை மதிப்பது மனதுக்கு இதம் அளிக்கும். உங்களது முயற்சிகளுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் இந்த மாதம் அகலுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. செல்வம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் தோன்றும். பெற்றோர்களின் உதவி இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினர் எந்த விஷயத்திலையுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வைக்கிறங்க. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீட்டை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம். தேவையில்லாத வீண் செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படுங்க. தந்தையின் உடல்நலத்தில் கவனமாக வைக்கிறங்க. அரசியல்வாதிகளுக்கு பிற கட்சிகளில் உள்ளவர்களை இகழ்ந்தும் கேலியும் செய்யக்கூடாது. அதனால் தீனான வழக்குகள் உங்கள் மேலே வரலாம். அதனால் கவனமாகவே இருங்க. பணவரத்து நல்லபடியாகவே இருக்கும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவங்க பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உண்டாகும். வாக்குவின்மையால் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பங்கள் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும். அடுத்து வரும் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் தரும். சக மாணவர்களின் நட்பும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மாதத்திற்குரிய பரிகாரம் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்க. மன அமைதி உண்டாகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். ஹனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையின் மேம்பாட்டை உயர்த்தும்.